ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக். சில சமயங்களில் ஆண்களின் கண்களை உற்று நோக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இது என்னென்னா, ஆண்கள் வந்து பல சமயத்தில் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைக்குள்ள போகலாமா? ஆண்களின் கண்களை உற்று நோக்காதீர்கள். எல்லோரும் புது துணி எடுத்திருப்பாங்க. அப்போது நாம் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ஏக்கத்துக்காக அதை தீர்த்து வைக்க முடியாமல் கீழ் நோக்கம் அப்பாவியோட கண்களை. எல்லோருக்கும் புனி துணி எடுத்தாச்சு, நமக்கு இன்னும் எடுக்கலையே அப்படின்னு பையனோடையே கேட்பான். அம்மாவை தரக்குறைவாக பேசும் மனைவியின் பேச்சினை நிறுத்த முடியாமல் தன் இயலாமை எண்ணி துன்புறும் கணவரின் கண்களை. துரோகத்தை தாங்க முடியாமல் காதலியின் கைகளை பிடிச்சிந்தே, நான் என்ன செய்தேன் என்று அழுது கொண்டிருக்கும் காதலியின் கண்களை. கடன்காரங்க வெளியில் நிற்கிறாங்க என்கிற மகனின் தாழ்வான குரலுக்கு பதில் தர முடியாமல் கூனி குறுகும் குடும்பத் தலைவனின் கண்களை. தன்னை விட சிறியவனோட திருமணத்தில் உனக்கு அடுத்தது எப்போப்பா அப்படின்னு மற்றவங்க நக்கலாக கேட்குற, சாதாரணமாக கேட்குற, கொஞ்சம் அக்கறையோட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறவங்க உள்ள கண்களை. வரிசையில் நிற்கும்போது தன்னை முந்தி செல்லும் வலியினிடம் எதிர்த்து பேச திறன் இல்லாமல் விட்டு கொடுக்கும் அப்பாவியின் கண்களை. 12 மணி நேர வேலைக்கு பிறகு வியர்வை படிந்த முகம் சட்டையுடன் டிராஃபிக் சிக்னலில் பச்சை விளக்காக காத்திருக்கும் பரிதாபத்துக்குரிய மாத சம்பளக்காரனின் கண்களை. சரியாக உண்ணும்போது இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் வேலை கிடைக்காமல் இப்படி இருப்பாய் என்ற தந்தையின் நக்கலுக்காக பாதியில் எழுந்து செல்லும் வேலையில்லா பட்டதாரியின் கண்களை. உச்சி வெயிலில் மேல் சட்டை இல்லாமல் சாலை வேலை செய்யும் ஒருவன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்த வேலையில் மேலாளரின் அதட்டல் சத்தம் கேட்டு எழுந்து போகிற சாமானியனின் கண்களை. 20ஆம் தேதியே சம்பளம் தீர்ந்த நிலையில் இன்னும் 10 நாட்கள் எப்படி ஓட்ட முடியும் என நினைத்து தூங்காமல் தவிக்கும் சராசரி மனிதனின் கண்களை. எப்போதும் உற்று நோக்காதீர்கள். அப்படி பார்த்தீர்களானால் கரைந்து போவீர்கள். இது ஒரு எளிமையான மக்களுடைய, சாதாரண அடித்தட்டு மக்களுடைய அந்த இதை சொல்கிறதுக்காக, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சின்ன கட்டுரை. இதை யாரும் எழுதியிருக்காங்க, நான் படித்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.